தன் தாயை இழந்த ஆட்டுக்குட்டிக்கு நாய் ஒன்று பாலூட்டி சீராட்டி வளர்த்து வரும் நிகழ்வு காண்போரை நெகிழ செய்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் குமரமலை கிராமத்தை சேர்ந்தவர் துரைசாமி. இவர் வளர்க்கும் நாய்தான் ஆட்டுக்குட்டிக்கு பால் ஊட்டி வருகிறது. இந்த குட்டியை ஈன்ற தாயாடு நான்கே நாட்களில் உயிரிழந்துள்ளது. உண்ண உணவு இல்லாமல் தவித்து வந்த தாயாடு அரிசியை தின்றதால் வயிறு ஊதி இறந்து போனது. தாயாடு இல்லாமல் தவித்த ஆட்டுக்குட்டிக்கு துரைசாமி வளர்க்கும் நாயே தாயாக மாறி ஆட்டுக்குட்டிக்கு தினமும் பாலூட்டி வளர்த்து வருகிறது. இந்த சம்பவத்தை பார்த்த எழுத்தாளர் ஒருவர் வீடியோ எடுத்து அதை சோசியல் மீடியாக்களில் பதிவிட்டார். இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. இதை குறித்து உரிமையாளரிடம் கேட்டபோது, ஈஞ்ச நான்கே நாட்களில் தாயாடு இறந்துவிட்டது. அதன் பிறகு நான் வளர்க்கும் நாயிடம் ஆட்டுக்குட்டி தானாக சென்று பால் குடித்தது. முதலில் நாங்கள் பயந்தோம். ஆட்டுக்குட்டியை கடித்து விடுமோ அல்லது நாயின் பால் ஆட்டுக்குட்டிக்கு ஏற்றுக்கொள்ளுமா என்றெல்லாம் யோசித்தோம். ஆனால் நாய் அந்த ஆட்டுக்குட்டியை தன்னுடைய பிள்ளை போல் அரவணைத்து அன்பு காட்டி பாலூட்டி வருகிறது. இது எங்களுக்கே ஆச்சரியமாக உள்ளது என்று கூறினார். தாயின் இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. ஆனால் ஆட்டுக்குட்டிக்கு இந்த நாய் பாலூட்டி மனிதநேயத்தையும் தாய்மையையும் உணர்த்தி இருக்கிறது. மாறி வரும் காலகட்டத்தில் மக்களும் மனிதநேயம் குன்றாமல் நடந்து கொள்ள வேண்டும். நாய் பால் வெறியா வந்துடும்ரா. வாழும் ஜாதகம்.